ஆர்கே சார் உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன். நீங்களும் கிரவுண்டில் இருக்கீங்க. பிரசாந்த் கிஷோர் அவர் ஒரு கணிப்பை முன்வைக்கிறாரு. அதாவது தென்னிந்தியாவில் இந்த முறை பாஜக டபுள் டிஜிட்டில் வரும், அகில இந்திய அளவில் 300 இடங்களுக்கு மேல் வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு அவர் ஒரு கணிப்பு சொல்கிறார். உங்களுடைய பார்வை என்ன? அவர் 2 வருட காலமாக பீகார்லேயே பயணங்கள் நடத்தி கொண்டு பீகார்லேயே தான் இருக்கிறாரு. அவருக்கு என்னுடைய அந்த ஆர்கனைசேஷன் கூட அவர் கையில் இப்போ கிடையாது. அந்த ஐபேக்ன்ற ஆர்கனைசேஷன் கூட அவருக்கு கையில் கிடையாது. அப்போ பீகாரில் உட்கார்ந்து கொண்டு மறுபடியும் இதை பற்றி ஏன் பேசுறதுன்னு பார்க்கும்போது அதற்கு இன்னொரு அவர் சொன்ன இன்னொரு விஷயம் நாம் எடுத்து பேச வேண்டும் என்று நான் கருதுகிறேன். அதாவது அவர் கூறியிருக்கிறார், என்னுடைய ஸ்பேஸ் என்பது, நான் அரசியலுக்கு வர்றேன், என்னுடைய ஸ்பேஸ் என்பது காங்கிரஸினுடைய ஸ்பேஸ், எதிர்கட்சியினுடைய ஸ்பேஸ் என்று அவர் கூறியிருக்கிறார். அப்போ அந்த இடத்துக்கு வரும்போது, இல்லை என்றால் வர வேண்டும் என்ற அந்த முயற்சிகள் எடுக்கும்போது, நான் நிச்சயமாக காங்கிரஸை தான் தாக்கி பேச வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். இது வெளிப்படையாகவே ஓப்பனாகவே கூறியிருக்கிறார். அப்படி கூறுனா ஒரு விஷயம் இருக்கும்போது நிச்சயமாக இதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். இனி அடுத்ததாக நம்ம சவுத் இந்தியாவே எடுத்துக்கொள்ளலாம். இல்லை டபுள் டிஜிட் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா, போன முறை 29 இடங்கள்ல வந்து பாஜக வென்றது. இதுல 25 இடம் வந்து கர்நாடகாவில் இருந்தது, 4 இடம் வந்து தெலுங்கானாவில் இருந்தது. இப்பவும் இப்போ மீடியாவில், அதாவது குறிப்பாக நோய்டாவில் இருக்கின்ற மீடியாவில், ஆங்கில மீடியாவில் வேணா தமிழ்நாட்டில் அவர்கள் ஜெயித்து கொண்டிருக்கலாம். அது அந்த நோய்டாவில் இருக்கின்ற அந்த செக்டர் தான் 35 எங்கேயோ அதுக்குள்ளால ஜெயிச்சு கொண்டிருக்கலாம். ஆனா தமிழகத்திலேயோ, இல்லை தமிழகத்தில் ஒரே ஒரு கேண்டிடேட்டுக்கு தானே வெற்றி வாய்ப்பு இருக்கு, நாயனார் நாகேந்திரன். அதை தாண்டி ஒரு கேண்டிடேட்டுக்கு, பாஜக கேண்டிடேட்டுக்கு வெற்றி வாய்ப்பே கிடையாது. அவரே காலி பண்ணுன்னு சொல்லிட்டு கட்சிக்குள்ளால் இருக்கிறவனே ஒர்க் பண்ணிட்டு இருக்கா போல தெரியுது. கேரளாவில் பார்த்தீங்கன்னா இன்னமும் அதற்கான ஒரு சாத்தியக்கூறே நான் காணவில்லை. நான் கிரவுண்டில் இருந்திருக்கிறேன், நான் காணவில்லை. கர்நாடகாவில் 25 குறைய போகிறது, டெஃபினெட்லி டபுள் டிஜிட்டில் இருக்கும், அதில் மாட்டுக்கிறது இல்லை. தெலங்கானால வந்து அவர் வென்ற அந்த 4 சீட்டும் தக்க வைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இல்லை. வேணுமென்றால் 1 சீட்டு அங்கே வந்து தக்க வைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது. ஆந்திராவில் இன்னைக்கும் அந்த பிராந்திய கட்சிகள் தான், அது YSRCP ஆனாலும் சரி, இல்லை சந்திரபாபு நாயுடுனுடைய கட்சி ஆனாலும் சரி, இவர்கள் தான் இன்னைக்கும் மவுசோட கட்சியாளர்கள் இருக்கிறார்கள். பாக்கி எல்லாம் வந்து உதறி கட்சிகள் தான். இப்போ காங்கிரஸ்க்கு YSR சர்மலா வந்து இப்போ கடப்பார் நிற்க போறாங்க. அவங்களுக்கு அங்க இருக்கின்ற அந்த காங்கிரஸ் ஓட் பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா ஒரு 1.7-1.8 இருந்தாலும் அவங்க தைரியமா நிக்கிறேன் என்று ஒத்துக்கொள்கிறார்கள். பாஜகவும் அதே மாதிரி தான் நிக்கிறது, அந்த இடத்துல நிக்கிறது. ஆனால் அவர்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு வந்து இப்போ வந்து சந்திரபாபு நாயுடுனுடைய கட்சியும் அதே மாதிரி பவன் கல்யாணுடைய கட்சி எங்களுக்கு ஒத்துழைக்கும் என்று கூறுகிறார்கள். அது எந்த அளவுக்கு சாத்தியம் என்று நம்ம கிரவுண்ட்ல தான் பார்க்க முடியும் என்று நான் கருதுகிறேன். இது முதல் முறையாக அந்த மாதிரியான ஒரு 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 கிச்சடி அலையன்ஸ் வந்து அங்க வரப்போகிறது, ஒரு ஐடியாலஜிக்கல் பேஸும் இல்லாத. அப்போ ஆக மொத்தம் சவுத்துல எடுத்துக்கொண்டீங்கன்னா ஒரு 10 சீட்டுக்கு மேல வரக்கான வாய்ப்பே கிடையாது. 130 சீட்ல 10 சீட்டுக்கு வர வாய்ப்பே கிடையாது. என்னை பொறுத்தவரை வந்து இந்த பிப்ரவரி 29 முன்னால், அதாவது இவர்கள் வந்து ராமர் கோயில் திறக்கிறார்கள், அதிலிருந்து 1 மாசத்துக்குள்ளால தேர்தல் நடத்தியிருந்தால் நிச்சயமாக இவர்கள் சொல்கின்ற அந்த 320-330 அந்த ரேஞ்சில வந்து நிச்சயமாக ஜெயித்திருப்பார்கள். ஏனென்றால் நானும் பல இடத்துல போய் பார்க்கும்போது வியப்பாக போய் பார்த்திருக்கிறேன். அது வந்து பிரதமர் குறிப்பிடுகிறார், அதாவது 370. அவர் 370 அதுக்கு மேலதான் நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றோம். 370 அவர் மீன் பண்ணியே சொல்றாரு, கொட்டேஷன் குள்ள சொல்றாரு, 370 அதுக்கு மேலதான் அப்படின்றாரு. இல்ல இப்ப நம்ம சவுத்திலேயே எடுத்தீங்கன்னா 130 சீட்னு வச்சுக்கலாமே, தோராயமா வச்சுக்கலாமே, அந்த 130 சீட்லயே உங்களுக்கு ஜெயிக்க வாய்ப்பு இருக்கிறது. நீங்க ஜெயிச்சது 29 சீட்டு தான், அப்ப அங்கே வந்து 100 சீட்டு மைனஸ் ஆகுது. அப்ப 100 சீட்டு மைனஸ் ஆகும்போது உங்களுக்கு 370 வந்து வாய்ப்பே இல்லை என்ற ஒரு இடத்துல இருந்து தான் நான் பேசுறேன். அது ஒரு பக்கம் இருந்தாலும் என்னை பொறுத்தவரை வந்து நீங்க அதெல்லாம் விட்டு விடுங்க. இப்ப இருக்கின்ற இந்த நிலையில் வந்து என்னை பொறுத்தவரை வந்து ஒரு ஸ்விங் ஸ்டேட்ஸ் இல்லை என்றால் எங்க வந்து இந்த தேர்தல் நிர்ணயிக்கப்படும் பாத்தீங்கன்னா, என்னை பொறுத்தவரை 5 ஸ்டேட் தான். முன்னாலே நான் ஒரு முறை பேசியிருக்கிறேன், மகாராஷ்டிரா, ஒடிசா, வெஸ்ட் பெங்கால், பீகார், அதை தாண்டி ஹரியானா, இந்த 5 மாநிலங்கள் தான் இந்த தேர்தல் வந்து முடிவாக போறது. பாக்கி இருக்கின்ற நீங்க சொல்ற இந்த 5 ஸ்டேட்ல 2 ஸ்டேட்ல வந்து பிகே உடைய இல்ல ஆர்கே உடைய 5 ஸ்டேட்ல பிகே சொல்றது 2 ஸ்டேட்ட வந்து டிஃபர் பண்றாரு. வெஸ்ட் பெங்கால்ல நம்ப முடியாத நம்பர் வரும், ஒடிசால ஷாக் ஆவீங்க, நம்பர் 1 பொசிஷனுக்கு பிஜேபி வரும்னு. பிஜு ஜனதா தளம் வந்து அவ்வளோ வீக்காக இருக்கா ஒடிசாவில் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. பிஜு ஜனதா தளத்துக்கு வந்து, அதாவது நவீன் பட்நாயக் அவர் தலைக்கு பங்கம் வருதுன்னா அவர் கண்டிப்பாக வந்து இப்போ ஒரு சைலன்ஸ் ஆலியில் இருக்கார்ல, என்டிஏ கூட அந்த சைலன்ஸ் ஆலியில் இருக்க மாட்டார்ல.
ஆமா, நிச்சயமாக வெஸ்ட் பெங்கால்லையும் ஒடிசாலையும் மட்டும்தான் பிஜேபி பொறுத்தவரை பிஜேபி வந்து கெயின் பண்றதுக்கான அந்த வாய்ப்பு. நான் அது பிகேவோட நான் எக்ரி பண்றேன், அந்த இடத்துல நான் எக்ரி பண்றேன். ஆனால் அதை தாண்டி பீகார்ல இருக்கின்ற 40 சீட்டுகள்ல வந்து ஒரு 5 சீட்டு இல்லைன்றால் 6 சீட்டு அது நிதிஷ்குமார் உட்பட இருக்கின்ற அந்த அலையன்ஸுக்கு அவ்வளவுதான் இன்றைக்கு இருக்கின்ற நிலையில் வாய்ப்பு இருக்கிறது. அதை தாண்டி நீங்க பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரால வந்து அவர்களுடைய அதாவது இந்த கோதி மீடியாவுடைய சர்வையிலே வந்து 29 சீட்டு 30 சீட்டு வந்து காங்கிரஸ் அலையன்ஸ் தான் கொடுக்குறாங்க. அப்போ இந்த ரெண்டு இடங்களும் ஹரியானால இப்பதான் அரசாங்கத்தையே மாத்திடுறாங்க, அதாவது இது முதலமைச்சரை மாத்துறாங்க, அதன் பிறகு அமைச்சரவை அப்படியே மாறுது, அதே ஆட்சி ஆனால் புது முகங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. ஏற்கனவே இருந்த முதலமைச்சர் வந்து பல இடங்கள்ல வந்து பல விஷயங்களை பேசியிருக்கிறார். அவரை வந்து அன்சிறுமோனியஸா வந்து இப்படி சாக் பண்ண வேண்டிய அவசியம் என்னவென்றால் என்றெல்லாம் அவர்களுடைய சப்போர்ட்டர்ஸ் இன்னைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த 10 சீட்டு விட்டுருக்காங்க. அப்ப அங்க ஒரு 10 இந்த பக்கம் இருக்கின்ற மகாராஷ்டிரால வருகின்ற அந்த இதானாலும் சரி ஜார்க்கண்ட்ல பெரிய பின்னடைவை சந்திக்க போகிறார்கள். அப்ப என்னை பொறுத்தவரை 48 சீட்டு மகாராஷ்டிரால வந்து 20 சீட்டை தாண்டி வந்து நிச்சயமாக இவர்களால் வந்து அங்க கணிக்க முடியாது. அதே மாதிரி ஜார்க்கண்ட்ல இருக்கிற 14ல வந்து அட்லீஸ்ட் ஒரு 8-9 வந்து போக போறது. ஒரே ஒரு காரணம் தான், ஹேமந்த் சோரனை வந்து சிறைப்பிடித்த அந்த காரணத்துக்காக தான். அதே மாதிரி ஹரியானால இருக்கின்ற 10 சீட்ல 8 சீட் வந்து காலியாக போறது. அதே மாதிரி பீகார்லயும் நடக்க போறது, 40 சீட்ல வந்து ஏறத்தாழ 35-36 சீட்டு வந்து காலியாக போறது. வா எங்க வேறாதி கோயிலுக்கு மேக்கப் பண்ணா 300 சீட்டு விடுங்க, 200 இப்ப வந்து தள்ளாடி கொண்டிருக்கிறது. நான் மறுபடியும் சொல்றதுதான், ராமர் கோயில் கட்டி முடித்து நான் பல இடங்கள்ல போய் அதாவது பீகார் இதுல பட்னால போய் இறங்கும் போதோ இல்லை என்றால் அதே மாதிரி ஹைதராபாத்ல போய் இறக்கும் போதோ அங்க விமானத்திலிருந்து பார்க்கும் போதே வந்து அந்த கொடிகள் எனக்கு தென்பட்டது, சாஃப்ரன் கொடிகள் வந்து தென்பட்டது, ஹனுமாரனுடைய கொடிகள் வந்து தென்பட்டது. இதெல்லாம் வந்து இங்கிருக்கின்ற அந்த பக்தி பரவசத்தால் செய்தார்கள். அந்த சமயத்துல நிச்சயமாக ஒரு 300 சீட் என்பது சாத்தியக்கூறு இருந்தது. ஆனால் இவர்களுடைய இந்த லாங் ரன்னர் ரெண்டு விஷயங்கள், ஒண்ணு வந்து இந்த லாங் ரன்னர் எலெக்ஷன் இது April 19 April 26 அதாவது தமிழ்நாட்டிலையும் கேரளாலையும் நடக்கிற அதே தேதியில வந்து இவர்கள் யூபி முழுசாக நடத்தி முடித்திருந்தால் அதனுடைய அந்த நீழ்ச்சியாக ஓரளவுக்கு அந்த இம்பாக்ட் இன்னும் இருந்திருக்கும் என்று நான் கருதுகிறேன். அதை வந்து அப்படியே விட்டு போட்டு இவர்கள் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, பிரதமருக்கு ஏதுவாக பிரதமர் எல்லா இடத்துலையும் போய் கேம்பெயின் பண்ணணும் என்ற அந்த வசதிக்காக வந்து 7 பேசி 8 பேசின்னு மாத்துறாங்க இல்லையா, அதுலதான் இவர்கள் அடி வாங்குறார்கள். இப்பவே வந்து அந்த 350 என்ற இடத்துல இருந்து என்னை பொறுத்தவர்கள் வந்து ஒரு 300, 290 வரை வந்து விட்டார்கள். இந்த தேர்தல் போக போக இந்த வெயில் வந்து அதிகமாக அதிகமாக மக்களுடைய பிரச்சனையை வந்து அதிகரித்து கொண்டே போகின்ற சூழ்நிலையில் நிச்சயமாக மறுபடியும் இதே இடத்துக்கு தான் வரும்.